வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய ஜோதிட ஆலோசனையில் மே மாதம் 15ஆம் தேதி முதல், அதாவது 15 முடிந்து 16ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை முன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள், எந்த நாட்களில் அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போன்ற விவரங்களை இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதற்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள், இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் டச் பண்ணிடுங்க. நான் பதிவு செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதாவது நம்ம என்னதான் வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு மாதத்திலும் வந்து பிரச்சனைக்குரிய நாட்கள் எது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 16ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள், எந்த ராசிகள் எந்தெந்த நாட்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இதுதான் இன்றைய தலைப்பு. இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மீன ராசி இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்குவாதங்கள் தவிர்த்துருங்க, புதிய முயற்சிகள் எதுவும் பண்ணாதீங்க, டாக்குமெண்ட்ல எதுவும் கையெழுத்து போடாதீங்க, அமைதியாக இருங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புதிய முயற்சிகளும் மெயினாக இறங்குன்னா வாக்குவாத விவாதங்கள் வழக்குகள் எதுலையுமே சம்மந்தப்படாதீங்க. அதாவது மீனராசிக்காரர்களை எந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது 16/5/2019 4:46 அதாவது மாலை முதல், 18/5/2019 8:17 மாலை வரை வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேசராசி 18/5/2019 8:18 இரவு முதல், 21/5/2019 2:15 காலை வரை, விடிய காலை வரை முன்னெச்சரிக்கையாக இருக்கும். அதுக்கடுத்து ரிஷப ராசி 21/5/2019 விடிய காலை 2:16 முதல், 23/5/2019 11:29 காலை வரை வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கும். அதுக்கடுத்து மிதுன ராசி பார்த்தீங்கன்னா 23/5/2019 காலை 11:30 முதல், 25/5/2019 11:28 மாலை வரை முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கடுத்து 25/5/2019 அதாவது கடகராசிக்காரர்கள் 25/5/2019 11:29 மாலை முதல், 28/5/2019 12:03 மதியம் வரை முன்னெச்சரிக்கையாக இருக்கும். அதுக்கடுத்து சிம்மராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 28/5/2019 12:04 மதியம் முதல், 30/5/2019 10:49 இரவு வரை முன்னெச்சரிக்கையாக இருக்கும். ஆக 16ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை, அதாவது மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த ராசிக்காரர்கள்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நான் சொல்லக்கூடிய நாட்களில் இந்த நாட்களில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்திலே வந்து பொறுமையாக இருக்கிறது வந்து நீங்கள் அந்த பிரச்சனைகளை வந்து தப்பிச்சுக்கலாம். நன்றி.